ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஸ்வர்யம் குக்கிங். இப்போ நான் செய்ய போகிறது தவளை அடை. இதுக்கு தேவையானது 2 கப் புழுங்கரிசி, 1 கப் துவரம்பருப்பு ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது அது கூட போட்டு அரைப்பதற்கு காஞ்ச மிளகாய் 10, உப்பு தேவையான அளவு. இது வெங்காயத்தால், இது கடைகளில் கிடைக்கும். இது கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுக்கிறேன். கருவேப்பிலை, தாளிப்பருத்தி, கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலப்பருப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை, எண்ணெய் பொறிப்பதுக்கு. இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். அரைச்சிட்டு வரம்பாரு. இப்போ மிக்சி ஜாரில் நல்ல கொஞ்சம் கெட்டியமாக கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஒரு கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கழுவி வெடிச்சிச்சுங்க. கட் பண்ணிருக்கேன் வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் சில வெங்காயத்தால். இந்த வெங்காயத்தால் நல்ல டேஸ்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இதை எடுத்து மாவில் கொட்டிக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், இதை நல்லா கலந்து விட்டுறணும். இதை நல்லா கலந்து தட்டணும். அடை தவளை அடை இது பேர். நல்லா கலந்து இது நல்லா டேஸ்டாக இருக்கும். பசங்களும் வடை மாதிரி இருக்குதுன்னு நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு கடாயில், அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கிறேன். இது சின்ன சின்ன இப்போ இந்த கடாய் காஞ்சதும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சின்ன சின்ன வடை மாதிரி தட்டி வானல்ல வைக்கணும். கடாயில் சுற்றி வைக்கணும். அந்த காலத்தில் எங்கள் மாமியார்லாம் இதை வந்து பித்தளை தேக்சாவில் தட்டி வைப்பாங்களாம். இப்போ நான் வந்து கடாயில் தட்டுறேன். இப்போ எண்ணெய் ஊற்றி இதை ஒரு
ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கணும். இப்போ இதை திருப்பி போடணும். ஒரு சைடு நல்லா வெந்துச்சு, ரெண்டு பக்கமும் சிவப்பு போட்டு எடுத்துடணும். இந்த தவளடை நல்லா டேஸ்டாக இருக்குங்க, குழந்தைங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டு திருப்பி மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சுங்க, தகப்பாக வெந்திருக்கு பாருங்க. இப்போ இது பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த அடை நல்லா சூப்பராக இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.